சிதம்பர நடராஜர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்திற்குழு ஆய்வு செய்வதற்கு தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, சிதம்பர நடராஜர் கோவில் பொதுக்கோவில் என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுக்கோவிலில் இருந்து வரும் புகார்கள் மீது இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி ஆய்வு செய்து விசாரிக்கலாம் என்றும் தெரிவித்தார். சிதம்பர நடராஜர் கோவிலில் சட்டப்படி உறுதியாக ஆய்வு நடத்தப்படும் என்றும், தீட்சிதர்கள் ஒத்துழைப்பு தர மறுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். உரிய சட்டத்திட்டத்தின்படிதான், இது சட்டத்தின் ஆட்சி என்பதால் சட்டத்திட்டத்தின்படிதான் எழுந்த புகார்கள் குறித்து ஆய்வுக்கு சென்றிருக்கின்றார்கள். மடியிலே கனம் இல்லை என்றால் வழியிலே பயம் இல்லை என்பார்கள். எந்த விதமான பிரச்சனை இல்லை என்றால் ஆய்வு செய்ய வருபவர்களுக்கு ஒத்துழைப்புதான் நீதி, மனுநீதி, மனு தர்மம் என்ற வகையில் தீட்சிதர்களுக்கு வைக்கின்ற அன்பான கோரிக்கை. திருக்கோயிலுக்கு நான் ஆய்வுக்கு செல்கிற பொழுது தீட்சிதரிடம் இதைத்தான் நான் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். உங்களுடைய திருக்கோயிலை நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறை எடுக்க வேண்டும் என்பது குறிக்கோள் அல்ல. என்ன உண்மை இருக்கின்றதோ அதை நீங்கள் அவர்களிடம் தெரிவியுங்கள். நிச்சயம் சட்டத்தை மீறி நாங்கள் எந்த விதமான செயலும் ஈடுபட மாட்டோம் என்ற உறுதியளித்த பிறகும் இன்றைக்கு மறுப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. சட்டப்படி ஆய்வு என்பது, வருகின்ற புகார்கள் குறித்து விசாரிப்பது என்பது இந்து சமய அறநிலையத்துறை நிச்சயம் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.